ஸ்கார்பியோ வந்து 2002 லான்ச் பண்ணி இன்னைக்கு 20 வருஷமாக ஒரு லாங் ரன்னிங் பிராண்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்கார்பியோ என்னன்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கார்பியோ வந்து ரீசன்ட்லி வந்து மஹேந்திரா லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கரமாக ரிசீவ் ஆச்சு. ரெக்கார்ட் டைமில் வந்து 1 லாக் யூனிட்ஸ் வந்து புக்கிங் ஆச்சு. அந்த ப்ராடக்ட் அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருந்த ஸ்கார்பியோ அது புதுசு ஸ்கார்பியோன்னு லான்ச் ஆகிற பீரியட்லேயே வந்து ஒரு 3500 யூனிட்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டில் விற்றுட்டு இருந்து அந்த பாயிண்டில் பார்த்தோன்னா அந்த காருக்கான ஒரு நீஷான ஒரு மார்க்கெட் இருக்குது. கூட ஸ்கார்பியோ என்னோட கஸ்டமர்ஸ் நம்ம பார்த்தோன்னா அவங்க ஒரு ப்ரீமியம் கஸ்டமர்ஸ். இதுக்கு ரீசன் நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தோன்னா பழைய ஸ்கார்பியோ வந்து நார்த்தில் நார்த் வெஸ்ட்டில் அதுலேயும் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் காரோட அந்த ரக்கட் நேச்சருக்காக ரியர்வீல் கேப்பபிலிட்டிக்காக அந்த பட்ஜெட் ப்ரைஸிங் பேஸ் பண்ணி கூட அந்த 2.2 லிட்டர் எம்காக்கோட பொட்டன்ஷியலை வந்து நல்ல நம்பர்ஸில் விற்றுட்டு இருந்ததை ஸ்கார்பியோ என்னன்னு லான்ச் பண்ணும்போது இனிமேல் அவங்களுக்கு அந்த கார் கிடைக்காதுன்னு ஒரு கட்டம் இருந்தது. அதில் தான் மகேந்திரா ஸ்ட்ராட்டஜிக்கலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கார்பியோ கிளாசிக்னு சொல்லி ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸிங்கில் இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார் எப்படி இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. நீங்கள் எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது இந்த கார் வந்து பழைய அதே கார் தானே, அதே ஸ்கார்பியோ தானே, என்ன சேஞ்சுன்னு உங்களுக்கு தோணல. அது நியாயமான விஷயம். ஏன்னா பார்த்தோன்னா 2002 இவங்க இந்த பாடி ஷேப்போட டிசைன் அப்படியே ரீடெயின் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன டிசைன் ட்வீக்ஸ் தான் வந்திருக்கு. இந்த காரோட லென்த்து பார்த்தோன்னா 4480 mm இருக்கும். வீல் பேஸ் வந்து 2680 mm இருக்கும். இந்த ரெண்டு சைடும் பார்த்தோன்னா நல்ல ப்ரொப்போர்ஷனேட்டாக வந்து ஓவர் ஹேங்ஸ் இருக்குது. இந்த போர்ஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு வீலுக்கும் அந்த வெல்லுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது. மேபி இது ஒரு ரீசன் என்னென்னா உள்ளே பீப்புள் வந்து லோட் ஆகும்போது பேட் பேட்ச் ரோடோட அண்டுலேஷன்ஸ்க்காக அந்த ட்ராவல் சஸ்பென்ஷன் ட்ராவலுக்காக வச்சுருப்பாங்க. இந்த காரோட அந்த கேரக்டரே அந்த ஸ்டெப் ப்ரூஃப் தான். உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும், ஸ்கார்பியோனாலே நமக்கு மனசில் வர்றது கூட ஒரு ஹை ரூஃப் ரூஃப் ரெயில் கூட அதில் வருது. இதில் வந்து சன் ரூஃப் கிடையாது, ஒரு ஸ்டாப் ஆண்டனா ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் எல்லாம் பழைய அதே கிளாசிக் ஸ்கார்பியோ நமக்கு ஞாபகப்படுத்துது. டிஎல்ஓஸ் வந்து சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி நமக்கு ஓப்பன் பண்ண முடியும் வெண்ட் வந்து ஏர் உள்ளே கிடைக்கிறதுக்காக. இந்த ஃபெண்டரில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் அந்த போர்ஷனில் ப்ளஸ் பல்ஜ்டாக இந்த லோவர் போர்ஷன் இருக்கக்கூடிய இந்த கிளாடிங் பார்த்தோன்னா அந்த ஸ்கார்பியோவை வந்து இன்னும் மசிலாக காட்டுது. இதில் ஒரு ஸ்கார்பியோன்னு சொல்லக்கூடிய அந்த பேஜிங்கை வந்து ஒரு ப்ரஷ்ட் அலுமினியம் ப்ளஸ் பிளாக் காம்போவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லேண்ட் ஆன் ஃப்ரேம் பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவி. நம்ம உள்ளே ஏறுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து வேணும். ஸ்டெப் இருந்தால் தான் ஈஸியாக உள்ளே போக முடியும். டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் நல்ல கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணுது. அது டுவல் கலரில் வருது. ஃப்ரெண்டு பார்த்தோம்னா ஆக்சுவலி நம்ம அதே பழைய ஸ்கார்பியோ தான். புதிய அந்த ட்வின் பிக்ஸ் லோகோ வந்திருக்குது. அந்த புதிய டிசைனில் வந்து ஒரு 6 வெர்டிக்கல் ஸ்லாட்ஸ் வந்துருக்குது. கூட பார்த்தோன்னா இந்த பழைய ஸ்கார்பியோவில் இந்த ஒரு ஹூடில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் இருக்கும். அது வந்து இன்டர்கூலருக்கான ஃபங்க்ஷன். இந்த காரில் பார்த்தோன்னா இது ஒரு நான் ஃபங்க்ஷனல். அது என்ஜின் பே நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அதே அந்த மஸ்ஸில் கீப் பண்ணுறதுக்கு பானட்டில் நிறைய டிசைன் க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் பேக்கான ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது. இதில் வந்து ஒரு ஐப்ரோ டிசைன். இதில் ஒரு டிஆர்எல் வருது. ஃபோக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் ப்ளஸ் இந்த ஏர் டாம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஃப்ரண்டில் நல்ல ஒரு கேரக்டர் கொடுக்குது. இந்த கார் நல்ல ஹைட்டான ஒரு கார். இந்த சைடில் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக பேனல் கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எவிடெண்டாக தெரியுது. ரொம்ப டைட்டான கேப்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் ஓவர் த இயர்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக இருக்குது. ரியர் வந்து அதே அவங்களோட அந்த டவர் எல்இடி டெயில் லாம் வந்து அதே கேரக்டர் கொடுக்குது. இந்த விண்ட்ஷீல்டில் ஒரு இந்த இடத்துல ஒரு போர்ஷன், இந்த இடத்துல ஒரு கட்அவுட் போர்ஷன்ஸ் கொடுத்து ஒரு டிஃப்ரென்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டடான ஒரு ஸ்பாய்லர். இதில் பார்த்தோன்னா ஆக்சுவலி வந்து அந்த வாஷருக்கான டிஸ்பென்சர் வருது. அதே ட்வின் பீக்ஸ் லோகோ, மைக்ரோ ஹைப்ரிட் அந்த இன்ஜினோட இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளாசிக்குன்னு சொல்லக்கூடியது தான் அந்த பேட்ஜிங். நமக்கு ரியரில் பார்க்கும்போது இது நியூ வெர்ஜன் கிளாசிக் S11 டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். கூட வந்து இது வந்து சைடு ஓப்பனிங். இந்த மாடலில் பார்த்தோன்னா ஆக்சுவலி வந்து ரியர் வந்து சைட் ஃபேஸிங் சீட்டிங்கில் வரும். 7-சீட்டர் லாஜிக்கில் இருக்கும். கூட இதில் பார்த்தோன்னா அந்த புல் டைப்பில் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து ரைட் சைடில் பார்த்தோன்னா அந்த ஆட் ப்ளூக்கான டேங்க் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஃபியூல் லிட் ஓப்பன் ஆகும். கூட நான் முதல்ல எக்ஸ்டீரியர் சொல்லும்போது இந்த விண்டோ நமக்கு ஓப்பன் பண்ண முடியும்னு சொன்னேன். நான் இந்த பக்கம் காட்டேன். இதில் தான் அந்த லாக் இருக்கும். அந்த லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆகாது, இவ்வளோ ஓப்பன் ஆகும். ரியரில் ஏசி போடாமல் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆக்சுவலி இந்த வீலோட சைஸ் வந்து 17 இன்ச். மேபி ஒரு 18 இன்ச் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட பெருசாக இருந்திருக்கும். ரியரில் பார்த்தோன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த போர்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. டீஃபாகர் லைன்ஸ் எல்லாமே வருது. இன்னொரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இவ்வளோ பெரிய கார், சென்சார்ஸ் மட்டும் நமக்கு பத்தாது. இதில் சென்சார்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே வருது. இன்றைக்கி நமக்கு தெரியும்
கேமராக்கான ஒரு பொசிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கட் அவுட் பண்ணி கண்டிப்பாக அக்சஸரியாக மாட்ட முடியும். கேமரா இதுக்கு ரொம்ப தேவையான விஷயம், ஏன்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது இன்றைக்கி நம்ம பழகிட்டோம், கேமரா கண்டிப்பாக தேவை. கூட மிரர்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த மிரர்ஸ் வந்து நம்ம நார்மலி வந்து க்ளோஸ் பண்ணும்போது நம்ம இப்படி பூட்டி வைப்போம். ஆக்சுவலி இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ஸுக்காகவே மிரர்ஸில் ஒரு சின்ன டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கூட இந்த மிரர்ஸ் போகும். இதை பைக்கர் ஃப்ரெண்ட்லி மிரர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டிராஃபிக்கில் நிற்கும்போது இப்படி நிற்கிற நேரம் ஒரு டூ வீலர் யாராச்சும் அவங்க ஹேண்டில் வச்சு தட்டினாங்கன்னா இப்படி போகும். அது வந்து ஆக்சுவலி மோட்டரைஸ்டாக இருந்தால் கூட அது பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் பைக்கர் ஃப்ரெண்ட்லி சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த காரோட எக்ஸ்டீரியர் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் 2022 இந்த காரோட ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்கார்பியோ கிளாசிக்கோட இன்டீரியர் பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபுட் ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ணி தான் உள்ளே ஏற முடியும். இந்த போர்ஷனில் ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம ஸ்டியரிங்கை ஹோல்டு பண்ணி அந்த பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவியில் டிப்பிக்கலி உள்ளே வர்ற கான்செப்டில் தான் உள்ளே வரணும். ஆக்சுவலி மஹேந்திரா என்ன அவங்களோட இந்த லான்ச் டைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்டீரியரில் அதே ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாலும் இன்டீரியர் வந்து காஸ்டியாக இருக்குது, வசதியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்டில் நம்ம உட்காரும் போதே உள்ளே பார்க்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை வந்து கண்டிப்பாக ஹைலைட் பண்ணுறது இவங்களோட அந்த பீஜ், அந்த இன்டீரியர் தான். ரூஃப் ஆகட்டும், சீட்ஸ் ஆகட்டும், இந்த டேஷ்போர்ட் ஆகட்டும், எல்லாமே ஒரு பீஜ் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ். கூட இந்த காரோட டேஷ்போர்டு வந்து அந்த விண்ட்ஷீல்டோடு ஒட்டி இருக்கக்கூடிய லாஜிக்கில் இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நம்ம இந்த இதில் உட்காரும்போது ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் காரில் உட்காந்துருக்குறோம், பானட் ஃபுல்லாக நமக்கு விசிபிளாக தெரியுது. இந்த ஆம் ரெஸ்ட் பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக ஒரு பொசிஷனில் வச்சுருக்கு. டேஷ்போர்டு வந்து பிளாக் அண்ட் பீஜில் இருக்குது. பிளாக் வந்து ஒரு பேட்டர்ன் டிசைனில் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இது வந்து ஒரு லெதரைட் மெட்டீரியல் டிசைன் மாதிரியே உங்களுக்கு தெரியுது அந்த டிசைன். ப்ளஸ் வந்து இந்த போர்ஷனில் ஒரு பிளாக் பார், அதில் ஸ்கார்பியோட பேட்ஜிங், ஒரு யூஸபிளான ஒரு க்ளோ பாக்ஸ். இந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பழைய ஸ்கார்பியோட அதே டிசைன் தீமில் இருந்தாலும் அந்த மெட்டீரியல் இதில் கூட ஒரு கிளாஸியான ஒரு க்ரோம் பார்டரிங் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. இந்த சுவிச்சஸ்லேயும் அது வருது, ப்ளஸ் இந்த கண்ட்ரோல்ஸ்லேயும் வருது. இந்த வாட்டர்ஃபால் டிசைன் பார்த்தோன்னா டிப்பிக்கல் அதே ஸ்கார்பியோட டிசைன் தான். பெரிய அப்டேட் வந்து அவங்களோட ஆண்ட்ராய்ட் பிளேயர் வந்திருக்குது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் ஏசி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் ஒரு ஃபாக்ஸ் வுட் டிசைனிங் அந்த பார்டரிங்கில் வருது. இது கூட மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்னா, எனக்கு இது வந்து பெருசாக கிளாஸியாக பிடிக்கல, ஆனால் பியானோ பிளாக் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இந்த மேட் ஆகட்டும், ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. இந்த போர்ஷன்லேயும் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் யூஸபிளான ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ நான் என்னோடய ஸ்பெக்டிக்கல் பாக்ஸஸ் வச்சுருக்கேன், ஹேண்ட் பிரேக் எல்லாமே வருது. எனக்கு மெயினாக பிடிச்ச பாயிண்ட்டு இந்த காரில் நம்ம உட்காந்துருக்கிற அந்த சீட்டிங் பொசிஷன் தான். இந்த சீட் வந்து அண்டர்தை சப்போர்ட் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியுது, அதை இந்த அளவுக்கு இருக்குது. சைடில் அப்படி போல்ஸ்ட்ரிங் ஹெவியாக இல்லை, இந்த போர்ஷனில் போல்ஸ்ட்ரிங் இருக்குது. ஒரு குஷன் மெட்டீரியல், ஓவரால் நல்ல குஷனாக தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஸ்டிச்சஸில் எல்லாமே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறவங்க ஆஃப்டர் மார்க்கெட் சீட் கவர்ஸ் போடுவாங்க, அதில் கொஞ்சம் கூட குஷன் கிடைக்கும். கரெக்டான ஒரு சீட்டிங் பொசிஷனுக்காக இந்த ஸ்டியரிங் வீலில் வந்து ஆக்சுவலி டில்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனில் ஒரு லெதர் ராப்டு தம் கான்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ட்வின் பீக்ஸ் லோகோ இன்னும் ப்ரீமியமாக காட்டுது. இதில் பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட், க்ரூஸ் கண்ட்ரோல், டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வருது. ஸ்டாக்ஸ் எல்லாம் அதே பழைய ஸ்டாக்ஸ் தான். பெர்ஃபெக்டான டிரைவிங் பொசிஷனு கண்டிப்பாக யூஸ் ஆகுது. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த இன்டீரியர் அவங்க சொன்ன மாதிரி வசதியான ஒரு ஸ்டைலில் ஃப்ரெண்டில் இருக்குது. ரூஃபில் பார்த்தோன்னா இந்த போர்ஷனில் லைட்ஸ் எதுவுமே கிடையாது. லைட் வந்து இந்த போர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு ஃபெல்ட் லைனிங் வருது, அதனால் ஸ்க்ராட்ச் இல்லாமல் நம்மளால் வைக்க முடியும். மிரர் பார்த்தோம்னா இதில் வந்து ஆட்டோ டிம்மிங் கிடையாது, நம்ம மேனுவலாக தான் டிம் பண்ணணும். ஆட்டோ டிம்மிங் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். கூட சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட் ஆப்ஷனே கொடுக்கல. இந்த மாதிரி பட்ஜெட்டு கண்டிப்பாக ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த காரில் ஒரு பிக்கஸ்டான அப்டேட்டே வந்து இந்த 9-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். ஆக்சுவலி இது ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர், ஆண்ட்ராய்டோட ஓஎஸில் இது ஒர்க் ஆகுது. இந்த கார்க்கோட சைஸுக்கு இது வந்து 9-inch கண்டிப்பாக தேவை தான். நல்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. டே டைம் விசிபிலிட்டி இதில் ஒரு கவுல் இல்லாட்டி கூட வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. நம்ம உள்ள ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஆகட்டும், டச் சென்சிட்டிவிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அது அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டைல்லையும் நமக்கு தெரியுது. ஆடியோ குவாலிட்டி பார்த்தோன்னா ஃப்ரண்ட் 2 டோரில் ஸ்பீக்கர்ஸ் வருது, ரியரில் நம்ம பார்த்தோம் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத், யூஎஸ்பி, ஆக்ஸ் அண்ட் ஃபோன் மிரரிங் ஆப்ஷன் இருக்குது. நேவிகேஷன் ஃபங்க்ஷனும் இருக்குது. தேவையான அளவுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. கீழே பார்த்தோன்னா ஏசியோட ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது.
ஏசி ஆனுக்கான பட்டன். ப்ளூ கலர் இலுமினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி கூட வருது. ஆக்சுவலி இந்த ப்ளூ கலர் இலுமினேஷன் நைட்டில் வந்து நல்லா லெஜிபிளாக நமக்கு காட்டும். இதில் அந்த ஏசிக்கான செலெக்ஷன் பட்டன்ஸ் எல்லாமே வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தோன்னா அனலாக் டைப்பில் ப்ளூ கலர் இலுமினேஷனில் கொடுத்துருக்காங்க. நைட் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. நடுவில் ஒரு சின்ன எம்ஐடி, அதுலேயும் ப்ளூ கலர் மோனோக்ரோமில் எல்லா டிரைவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒரே பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலி வந்து இது வந்து பழைய அதே ஸ்டாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கில் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ரியர் சீட் இன்க்ரஸ் பார்க்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வரணும். கொஞ்சம் கிளைம் பண்ணி தான் ஏறணும். இன்க்ரஸ் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கிளைம் பண்ணி தான் ஏறணும். நம்ம பூட்டும் போதே அந்த பாடியோட அந்த ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியுது, ஒரு சாலிடான ஒரு டட். டிரைவர் சீட்டை வரைக்கும் நம்ம கொஞ்சம் கூட ஹைட்டான ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்குறோம். ரோடோட விசிபிலிட்டி டிரைவருக்கு தெரிகிறது தாண்டி நமக்கு ஒரு கமாண்டிங் வியூவில் தெரியுது. இந்த சீட்டோட ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, இந்த சீட்டோட அண்டர்தை சப்போர்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு அண்டர்தை சப்போர்ட் இருக்குது. ஒரு பெஞ்ச், லிட்ரலி ஒரு பெஞ்ச் சீட். அந்த பெஞ்ச் சீட்டோட அந்த ஒரு ஃபார்மேட் இருக்குது. இதிலெல்லாம் அந்த டிசைன் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேம் ரெஸ்ட் வருது, இதில் வேறு எதுவுமே இல்லை, ஒரு சிம்பிளான ரேம் ரெஸ்ட். அது ரொம்ப லோ போர்ஷனில் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு அதில் பார்த்தா தெரியுமா தெரில, ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி ஒரு சாய்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த என்னோடய ஃபோனே சின்ன ஃபோன், அது கூட அதில் போகலை. ஆனால் ரேம் ரெஸ்ட் கொஞ்சம் கூட வீதியாக கொடுத்துருந்துருக்கலாம். அதில் ஒரு சின்ன குஷன் கூட வச்சுருந்துருக்கலாம், இன்னும் கண்டிப்பாக ப்ரீமியமாக இருந்திருக்கும். இதிலே ஒரு மொபைல் ஹோல்டருக்கான ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க. இது ஓகே, மொபைல் நம்மளால் வைக்க முடியும். இந்த சீட்டில் வந்து ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. இந்த போர்ஷனில் ஆக்சுவலி பழைய அதே டிசைன் ஏசி வென்ஸ் வந்து ஒரு வெல்கம் அடிஷன். சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த சார்ஜர் டைப் கொடுக்கல. ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர், லிட்ரலி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நமக்கு அது வந்து யூஸபிள் ஸ்பேஸாக இருக்குது. ஹெட் ரூம் கண்டிப்பாக அடிக்குவிட், அந்த ஒரு ஸ்டெப் ப்ரூஃப் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த போர்ஷனில் ஹெட் ரூம் அடிக்குவிட்டாக இருக்குது. நல்ல லெக் ரூம் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பேஷியஸான இன்டீரியர் நமக்கு தெரியுது. எக்ரஸ் பார்க்கலாம். டோர்ஸ் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது, கவனமாக தான் வெளியே வரணும். ரியர் தேர்ட் ரோ பார்க்கலாம். ஆக்சஸ் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி சைட் ஃபேஸிங் தான். நம்ம வந்து பின்னாடி வெஹிக்கிள்ஸ் நிற்கும்போது இதை ஃபுல்லாக திறக்கிறது கவனமாக பார்க்கணும். கூட இதில் வந்து பார்த்தோன்னா இந்த டோருக்கும் ஒரு சைல்டு லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை உள்ளே போட்டோன்னா நம்ம கண்டிப்பாக சைல்டு லாக் பண்ணி வைக்கிறது நல்லது. உள்ளே ஏறுறதுக்கு அக்சசரியில் ஒரு ஸ்டெப்பு வந்து கூட வரும். அந்த ஸ்டெப் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உள்ளே ஏறணும். ஹெட்டை மைண்ட் பண்ணி உள்ளே வரணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங், அதாவது ஃப்ரெண்டுனா சைட் ஃபேஸிங், இந்த மாதிரி சீட் ஆக்சுவலி ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களோட நீ வந்து லைட்டாக தட்டி தான் இருக்கும். நீ சப் பொசிஷனில் நமக்கு அண்டர்தை சப்போர்ட்லாம் அவ்வளோவா இல்லை. இந்த இதுக்கு சீட் பெல்ட் ஆப்ஷனே கிடையாது. இதை வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் காராக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு செவன் சீட்டர் ஆப்ஷனாக பார்க்க முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீட்டை வந்து மாற்றிக்கிட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் சீட்ஸ் போடுவாங்க. நம்ம வெளியே வரலாம், ஜம்ப் பண்ணி தான் வரணும். இந்த இது பார்த்தோம்னா, இதை நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இந்த வெல்க்ரோவை டேக் பண்ணி விட்டோம்னா, இந்த சீட்டையும் ஃபோல்ட் பண்ணி நம்ம பூட் ஸ்பேஸாக யூஸ் பண்ணலாம். பூட் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது, பெரிய அப்பர்ச்சர். லக்கேஜ் வந்து நம்ம எவ்வளோ வச்சாலும் இது ஒன்றுமே பண்ணாது. பாடி ஆன் ஃப்ரேம்னால இந்த சஸ்பென்ஷனோட ட்ராவல் நான் ஆல்ரெடி சொன்னதே வந்து லக்கேஜ் நம்ம ஏற்றினா கூட ஒன்றும் பண்ணாது. இந்த டோர் கொஞ்சம் ஹெவியாக தான் நம்ம சாத்தணும். என்ஜின் பே பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் முதல்ல மிஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபெண்டரில் இருக்கக்கூடிய இந்த பேட்ஜிங் வந்து அந்த எம் ஹாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த என்ஜினை தான் அது மீன் பண்ணுது. ஏன்னா இது டீசல் ஒளியில் இருக்குது. நம்ம இப்போ என்ஜின் பே பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த போர்ஷன் நான் முதல்ல எக்ஸ்ட்ரா சொல்லும்போதே சொன்னேன், இது வந்து இப்போ ஒரு யூஸ் இல்லாமல் சும்மா ஒரு லுக்ஸுக்காக வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, கூட அதுக்கு முன்னாடி இந்த காரில் பாருங்களேன், ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிகர் பிரதரான ஸ்கார்பியோனில் கூட இல்லை. இவ்வளோ ஹெவியான ஒரு பானட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டட்ஸ் தேவை. இதில் முன்னாடி வந்து அந்த ஸ்கூப் வந்து இந்த போர்ஷனில் ஓப்பனாக இருந்தது. இதில் வந்து இன்டர் கூலராக முன்னாடி மவுண்ட் பண்ணியிருந்தாங்க பழைய மாடல்ஸில். இப்போ பார்த்தோன்னா இன்டர் கூலர் இந்த போர்ஷனில் இருக்குது. இந்த இன்டர் கூலர் வந்து அந்த டர்போலேருந்து வரக்கூடிய அந்த ஹாட் ஏரை வந்து கூல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த என்ஜின் 130 PS, 300 Nm, 2.2 liter அந்த செகண்ட் ஜென்ரேஷன் எம்ஹாக் என்ஜின். நம்ம ஸ்கார்பியோ எனில், XUV700 எல்லாம் அந்த லோவர் வேரியன்ஸில் பார்க்கக்கூடியதான். லாங்கிட்யூடல் மவுண்டில் இருக்கும், ரியர் வீல் டிரைவில் இருக்கும். அந்த ஃபோர் சிலிண்டர் வந்து தெரியுது. ஆக்சுவலி நல்ல திக்கான ஃபயர் வால் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸோட இந்த கலர் கோடிங்ஸ் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு இதுக்கானது கொடுத்துருக்குறது சூப்பராக இருக்குது. எல்லாமே நீட்டாக டக்கின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க நியூயர் ஜென் கார்ஸ் பண்ணும்போது அந்த பழைய மாடல்ஸே நீட்டாக டக்கின் பண்ணி இந்த ஒயரிங் ஹார்னஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குது. பெரிய ஒரு டர்போ இது இந்த போர்ஷனில் நமக்கு பார்த்தாலே தெரியுது. கூட அந்த ஏர் இன்டேக் மாடியூலுக்கான போர்ஷன் இதில் இருக்குது. நம்ம இதை மாடிஃபை பண்ணுறோம் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்னோர்கல் வந்து இந்த இடத்துல இருந்தே நமக்கு எடுக்க முடியும்.
இந்த காரில் வந்து ஆக்சுவலி என்னென்னா பில்டு வந்து அந்த டிப்பிக்கலி பாடி ஆன் ஃப்ரேம்னால நம்ம நியூயர் ஜென்னான ஒரு 5-star 4-star ஈக்குவலண்டான்னு கேட்டால் நமக்கு தெரியலை. ஆனால் ஹெவியான ஒரு டஃப்பான கார் தான். என்ன தான் பில்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட பாயிண்ட்டாக நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்மளோட சேஃப்டி மற்ற எல்லாரோட சேஃப்டி நம்ம இதை ட்ரைவ் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கை ட்ரைவ் பண்ணலாம். ஆக்சுவலி இது அந்த டிப்பிக்கல் மஹேந்திராவோட கீஃப் அப் அந்த 10 பீக்ஸ் லோகோ இருக்குது. இது புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடையாது, லாக்கிங் அன்லாக்கிங் ஃபைன் மை வெஹிக்கிள் ஆப்ஷன் இருக்குது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டே நமக்கு என்ன நோட்டீஸ் ஆகுதுன்னா, முன்னாடி ஸ்கார்பியோ ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி ஒரு ஜிக்கோட ஸ்டார்ட் ஆகும், அந்த ஆட்டம் கண்டிப்பாக இதில் இல்லை. கியர் ஸ்டிக் கூட பார்த்தோம்னா கொஞ்சம் கூட லோவாக இருக்குது. இது ஒரு நியூவர் இதில் வச்சுருக்காங்க, கேபிள் ஷிஃப்ட்னு சொல்கிறாங்க. நம்ம ஓட்டும் போது பார்க்கலாம். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். கூட ரோட் ரேஜில் இண்டல் ஜாகவே செய்யாதீங்க. ரோட் ரேஜ் வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு பாயிண்ட் நம்ம இப்போ இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டிய பாயிண்ட் வந்து, நம்ம என்ன தான் சேஃபான வெல் பில்டான காரில் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி மற்ற ரோட் யூசர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி சேஃபான ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு பேட் பேட்ச்சில் ஓட்டுறோம். இது உங்களுக்கே தெரியும், இது ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவி. இந்த சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ரீடியூன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ரீடியூன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ அந்த ரோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் நம்ம அங்கே ஸ்ட்ரைட்டாக போக முடியலை. இதில் கேமரா கொடுக்கல, நம்ம முதல்ல எக்ஸ்டீரியரில் பார்த்துட்டோம், கண்டிப்பாக கேமரா வேணும், சென்சார் மட்டும் நமக்கு பத்தாது. ஸ்டியரிங்கோட ஹெவினஸ் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை, ஈஸியாக வந்து நமக்கு திருப்ப முடியும். ஆக்சுவலி நான் முதலே சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் ரீடியூன் பண்ணியிருக்காங்க, அது நம்ம இந்த மாதிரி ஒரு பேச்சஸில் ஓட்டும் போதே தெரியுது. இது ரொம்ப ரொம்ப பேடான ஒரு பேட்ச். இதில் என்னென்னா அந்த ரோல் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த பாயிண்டில். அதாவது முன்னாடி பழைய ஸ்கார்பியோ நம்ம பார்க்கும்போது அது வந்து அந்த வெர்டிக்கல் மூமெண்ட்டுக்கு கூட இப்படி இப்படி ஒரு இன்னொரு மூமெண்ட் கூட இருக்கும், அது இதில் இல்லை. ஒரு நல்ல விஷயம், நீங்கள் பர்சனலி இதை டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு நீட்லி பேவ்டு ரோட்டுக்குள்ளே வரும். இது ஒரு வில்லேஜ் ரோட் ஸ்பெக்லேயே ஒரு நீட்லி பேவ்டு ரோட். இங்கே வந்தோடனே அந்த என்ஜினோட அந்த குவாலிட்டி நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த எம்ஹாக் என்ஜின் தான் இந்த காரோட இந்த லைஃப்பை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. அந்த ஸ்கார்பியோன்னு சொல்லக்கூடிய அந்த நேம் பிளேட்டுக்கு வந்து இவ்வளோ லைஃப் கொடுத்த காரணத்தில் ஒன்று வந்து அந்த எம்ஹாக் என்ஜின். இது வந்து செகண்ட் ஜென்னால் அந்த பவர் டெலிவரி நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. அந்த ஸ்கோடா ட்ரம்பட் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பார்க்க வேண்டியதே அந்த ஒரு கமாண்டிங் வியூ தான். நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஆங்கிளில் வந்து ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் நம்ம உட்காந்துருக்கோம். ரோடு வந்து ஃபுல்லாக நமக்கு விசிபிளாக இருக்குது. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி டவுட் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு லைன் இருக்குன்னா அந்த ஹெட்லாம் பாயிண்ட்டை நம்ம லைன்லேயே அப்படி ஓட்டிகிட்டு போக முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஒரு போர்ஷன் இருக்குது. கிளச் வந்து ரிலேட்டிவ்லி ஹார்டு இல்லை, ரொம்ப லைட்டும் இல்லை, இதுதான். கியர் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த கேபிள் மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பிரேக்ஸ். பிரேக்ஸில் வந்து அந்த ஒரு ரொம்ப ஆக்குரேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் ஒவ்வொரு ஜெனரேஷன் அப்டேட்ஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. ஸ்டியரிங் இந்த ஸ்பீட்ஸில் வந்து ரொம்ப லைட் இல்லை, பட் ஸ்டில் வந்து ஒரு எஸ்யூவியோட கேரக்டருக்கு உரிதான அந்த ஒரு ஹெவினஸில் இருக்குது. எனக்கு வந்து இந்த என்ஜினோட பாயிண்ட்லேயே வந்து அந்த லோவர் இந்த ட்ராக்ஷன் தான் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த என்ஜின் நாய்ஸ் லைட்டாக உள்ளே நமக்கு கேட்குது, கிளாட்ராக கேட்கல, என்ஜினோட நாய்ஸ் தான் கேட்குது. இப்போ இந்த மாதிரி பெரிய எஸ்யூவிஸ் ஓட்டுறவங்க எல்லாருமே என்னென்னா, இந்த மாதிரி 3-wheelers சின்ன கார்ஸ் எல்லாம் வந்தால் இந்த ரோட்டில் இறக்கி கொடுக்கவே மாட்டாங்க. அது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு எஸ்யூவி வாங்குற தேவையை எதுக்குன்னே தெரியல. எஸ்யூவினா ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு எஸ்யூவி தான். நம்ம கண்டிப்பாக பெரிய வெஹிக்கிள் ஆகட்டும், சின்ன வெஹிக்கிள் வந்துன்னா தைரியமாக இறக்க முடியும், ஏன்னா பெரிய டயர்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸ்லாம் நீட்லி பேவ்டில் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அந்த பழைய குதி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்கார்பியோன்னு சொல்லும் போதே நிறைய பேரோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும்னா, ஸ்கார்பியோ வந்து ஹைவேஸில் பயங்கர ரோல் ஆகும், இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ட் ரோட்ஸில் வந்து குதிச்சுட்டே இருக்கும். அந்த குதி வந்து பெருசாக இல்லை, ஒரு கண்டினியூஸான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பாயிண்டில் வந்து கொஞ்சம் இங்கே அந்த சஸ்பென்ஷனோட ஆக்ஷன் இருந்தால் கூட அது வந்து கொஞ்சம் டாலாக போய் தான் வந்தது. இப்போ ஒரு ஹைவேக்குள்ளே போகலாம்.
ஆக்சுவலி இந்த காருக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸோட இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 மேலே வந்து நமக்கு லேடன் வெயிட்லேயே இருக்கும். நம்ம உட்காந்துருக்கும் இப்போ பீப்புள் ஏறினாலே 180 mm இருக்கிறது தான் லேடன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம சொல்லுவோம். பிரச்சனையே இல்லை. இதில் பார்த்தோன்னா அவங்களோட அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னிக் இருக்குது. நான் வந்து ஒரு சர்வீஸ் லைன்லேருந்து ஹைவேஸ்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டியிருந்தேன். இப்போ ஏசியோட அந்த ப்ளோவர் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நம்ம கிளச்சை பெடல் பண்ணோன்னே வெஹிக்கிள் திருப்பி ஸ்டார்ட் ஆயாச்சு. நம்ம ஹைவேஸ்குள்ளே ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த செக்மெண்ட் கார்ஸை பற்றி வாங்குறவங்க நிறைய பேர் இதோட ஹைவே டிரைவபிலிட்டி தான் மெயினாக செக் பண்ணுவாங்க. என்ஜின் கொஞ்சம் ஹெவியாக நமக்கு ஒரு ரம்பிள் உள்ள கேட்டு தான் வந்து ஹைவேல நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஒரு பெரிய பாயிண்ட் நமக்கு தெரிகிறது என்னென்னா, இந்த கார் நம்ம ஹை ஸ்டாண்ட்ஸில் உட்காந்தாலும் கொஞ்சம் லோவரான ஒரு ஃபீல் வந்து ஹைவேஸ்குள்ளே வரும்போது தெரியுது. லோவர்னு சொல்லக்கூடியது அந்த சஸ்பென்ஷனோட ட்ராவலில் கார் வந்து ரொம்ப ஹையாக இல்லை, கொஞ்சம் கூட லோவாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து நம்ம உள்ளே இருக்கும்போது தான் தெரியுது. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் எல்லாம் அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக கட் பண்ணி வருது. கேபினை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட்டில் வந்து ஹை ஸ்பீடு வந்து இந்த கார்ஸ் ஓட்டுவாங்க, ஹைவேஸில் 120 கிட்ட போவாங்கன்னு உள்ள ஒரு பாயிண்டில் இது பண்ணியிருக்காங்க. 6th கியர் கொடுத்துருக்கிறது என்ஜினை இன்னும் ரவ் ஹாப்பி ஆகுது. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம அப்படியே க்ளோஸ் டு 110 வந்துட்டோம். ஒரு லெஃப்ட் கார்னர் வருது. கார்னரிங்கில் வந்து இதை வந்து பழைய ஸ்கார்பியோ கூட நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ என்னோட பர்சனல் பாயிண்டில் என்னென்னா, 2007 மாடல் ஸ்கார்பியோனோட ஒரு கசின் கிட்டே இருக்குது. அந்த காரை இது கூட கம்பேர் பண்ணோன்னா டே நைட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் பர்சனல் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு பழைய ஸ்கார்பியோட மைண்ட் செட்டில் இதுக்குள்ளே ஏறினோன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியுது. ஹைவேஸில் வந்து வெஹிக்கிள் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்பீட்ஸ் உள்ளே தெரியவே இல்லை. அது இன்றைக்குள்ள மாடர்ன் கார்ஸில் வந்து ஸ்பீட்ஸ் மாஸ்காக இருக்கிறது தான் ஒரு மெயின் விஷயம். நம்ம 120 வந்திருக்கிறோம், அதில் தான் அந்த பஸ்ஸர் கேட்குறது. இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த குஷன் எஃபெக்ட் நமக்கு தெரியுது. ஒரு வெர்டிக்கல் ட்ராவல் வந்து அந்த அப் மேலே கீழே போகிற ஒரு எஃபெக்ட் உள்ளே தெரியுது. ஆனால் நம்மளை கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருக்கு. ஒரு ஸ்டெடியாக வந்து ஒரு 110-120 உள்ளே அப்படி க்ரூஸ் பண்ணோன்னா அந்த பழைய சில் அவுட்டில் இருந்தாலும் உள்ளே வந்து கம்ஃபர்ட் பாயிண்ட்டை நல்லா வச்சுருக்காங்க. நம்ம உட்காந்துருக்கிற சீட்டு அதுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு குவிக்கான ஓவர்டேக்கிங் பண்ணணுன்னா நம்ம லைட்டாக ஃப்ளோர் பண்ணோன்னா அவுட் ரைட்டாக பவர் வருது. ஏன்னா 300 Nm பவர் இருக்கிறது வந்து இந்த என்ஜினோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 130 PS நமக்கு எவிடெண்டாக ஹைவேஸில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு NVH ஆஸ் அ பேக்கேஜ் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. கொஞ்சம் கூட இன்சுலேட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்துடும். இப்போ ஸ்டீரிங்கோட ஆக்ரோசி பற்றி பேசணுன்னா, முன்னாடி ஸ்கார்பியோ வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நம்ம லேன் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அதாவது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காது. இது வந்து அந்தளவு ஆக்குரேட் இல்லாட்டி கூட நம்மளால் ஓரளவு கான்ஃபிடண்ட்டாக வந்து லேன் சேஞ்ச் பண்ண முடிகிறது ஒரு நல்ல விஷயம். பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம். பிரேக்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சியான பிரேக்ஸ் தான். சடனாக பிடிக்காமல் இது பண்ணிடுற மாதிரி ஒரு பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் கேல்குலேட்டிவாக பிளான் பண்ணி பிரேக் பண்ணணும். ஏன்னா அந்த ஜி ஃபோர்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி பிரேக்ஸ் கொடுத்துருக்கிறது. ஸ்டீரிங் வந்து ரீசென்டர் ஆகுது. அது ஒரு நல்ல சப்போர்ட்டிவான விஷயம். ஏன்னா ரீசென்டர் இல்லைன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நமக்கு வந்து திருப்பி நம்ம சுற்றுறது நம்மளை கடுப்பாக்கும். ஆக்சுவலி டிரைவிங் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். இதோட மெயின் பாயிண்ட் இனி வந்து பேக் சீட். நான் பின்னாடி சீட்டுக்கு போகிறேன். ஆக்சுவலி ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம். முதலே சொன்ன மாதிரி ரீசெண்டான கார்ஸில், நம்ம ட்ராவல் பண்ண கார்ஸ்லேயே ஒரு ஃப்ளாட்டான பென் சீட்டில் ஒன் ஆஃப் த பென் சீட் இது. ஏன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அண்டர்தே சப்போர்ட் அடிக்குவேட்டாக இருக்குது. ஹையான ஒரு பாயிண்டில் நான் உட்காந்துருக்கிறேன். டிரைவரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே தெரியுது. ஸ்பீட்ஸ் தெரியுது, ரோடு தெரியுது. இந்த பாயிண்டில் பார்த்தா கூட ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களோட ஹையாக உட்காந்துருக்கோம். விண்டோ லைன் தான் நம்ம நிறைய கார்ஸில் சொல்லுவோம். விண்டோ லைன் வந்து நம்ம காது பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இந்த போர்ஷனில் இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, சுற்றி வந்து இவ்வளோவான ஒரு ஏரேஷன் வந்து அந்த டியோவில் வந்து நமக்கு தெரியும். டியோலன்னு சொல்லக்கூட டே லைட் ஓப்பனிங், இவ்வளோ லைட் ஓப்பனிங் இருக்கிறது. இப்போ டேனி இடையில ஒரு பிரேக் பண்ணார். பிரேக்கில் வந்து லைட்டாக ஒரு நோஸ் டே நமக்கு தெரியுது. சஸ்பென்ஷனோட பாயிண்ட் வந்து நமக்கு இப்போ பிரிட்ஜ் வந்து வரும்போது நம்ம பார்க்கலாம். மற்றபடி அந்த நார்மல் ஹைவே ஸ்பீட்ஸில் நம்ம ஃப்ளாட்டாக தான் உட்காந்துருக்குறோம். வெர்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் ரியர்லேயும். ரியர் சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக் ரூம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
ஹெட்ரூமும் அடிக்யூட்டாக இருக்குது. இந்த ஆம்ரஸ் பாயிண்ட் தான் ஒரு சின்னது என்னென்னா, அதில் ஒரு எக்ரோமிக் ஃப்ளா இருக்குது, இது ரொம்ப லோவாக இருக்குது. இந்த ஆம்ரஸ்ன்னு பார்த்தோன்னா இப்படி தான் நம்ம பெண்டாகி தான் வைக்கணும், அது கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும். சீட்டோட ஹைட்டே மேபி கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மூவபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரியரில் ஏசி வண்ட் வருது, அது நல்ல விஷயம். ஏசி வண்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை தான். ஒரு கார்னர் வருது, அது பழைய ரோலை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய அப்டேட்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பழைய ஸ்கார்பியோட ரோல் வந்து, ரோல்னா என்னன்னு தெரியணும்னா பழைய ஸ்கார்பியோவில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அது பார்க்கும்போது ரோல்ஸ் குறைஞ்சிருக்கானா, ரோல் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பாடி ஆன் ஃப்ரேமில் ரோல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரோல் இருக்குது. இப்போ ஒரு பேட்டர்ட் ரோடில் உள்ள நமக்கு அந்த பேட்டர்ட் தெரியுது. இப்போ வெளியே மழை பெஞ்சிட்ருக்குது, நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணாலே முதல்ல பயங்கர வெயிலாக இருக்கும். நான் இனிஷியலி வந்து என்னோட கூலர்ஸ் போட்டதுக்கான காரணமே அவ்வளோ ஹெவியான வெயிலாக இருந்தது, இப்போ பார்த்தா திடீர்னு மழை வருது. இப்போ தான் அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸில் வந்து நம்மளை லைட்டாக தூக்கி போட்டுது. ஆனால் கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட தூக்கி போடுது, அதை கூட கொஞ்சம் கூட இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்தது. இப்போ இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறவங்க நிறைய பேர் வந்து சாஃப் ட்ரைவனாக டிரைவர் வச்சு ஓட்டுவாங்க, இந்த சீட்டில் உட்காருவாங்க, மேபி ஃப்ரெண்டில் வந்து கூட உட்காரலாம். இந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நம்ம இனோவா கூட எல்லாம் அப்படி கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனால் கூட பழைய ஸ்கார்பியோட அப்டேட்டடாக நம்ம பார்க்கணும், நமக்கு ஒரு ஸ்கார்பியோ மாதிரி ஒரு 2.2 லிட்டர் என்ஜினோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் பின்னாடி உட்காந்து இது மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ ஆக்சுவலி ஸ்கார்பியோ கிளாசிக்கோட எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்ன பாயிண்ட் நமக்கு இதில் சொல்ல முடியும்னா, பழைய நான் திருப்பி இந்த வேலை நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், பழைய ஸ்கார்பியோடைக்கும் ஒரு பெரிய அப்டேட் தான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூ வெர்ஜன் பாடி ஆன் ஃப்ரேம் மோனோகாக் எஸ்யூவிஸோட அந்த ரியல் கம்ஃபர்ட்டை வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல முடியும், உண்மையான அந்த பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவின்னா நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்ஸில் தான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவியோட அந்த டஃப்னஸ், அந்த ஹை ஸ்டான்ஸ், அந்த சின்ன ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே அதில் இருந்தால் கூட, இந்த காரை வந்து அவங்க ஒரு 20 வருஷமாக அதை அழிக்காமல் திருப்பி கொண்டு வந்துருக்கிறது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிறது தெரிஞ்சுதான். அந்த மார்க்கெட் யாருக்குன்னா ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவியான ஒரு 18 லட்சம் ரூபாய்க்குள்ளே நமக்கு பட்ஜெட் இருக்குது. டஃப்பான கார் ரியர் வீல் டிரைவில் எங்கே வேணாலும் நமக்கு எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் ஓட்டலாம், இல்லை நீங்கள் லெஃப்ட் சைடில் கோ டிரைவர் சீட்டில் உட்காரலாம். ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்கன்னா இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். 2.2 லிட்டர் அந்த எம்ஹாக் இஸ் அ ஜெம். ஏன் நான் அந்த ஜெம்னு சொல்கிறேன்னா, முன்னாடி வந்து XUV5W ரிவ்யூவில் நான் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன், இந்த காரோட இந்த அந்த என்ஜின் தான் நம்ம கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகிறது. ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, அவங்க ஒரு 6-speed டார்க் கன்வெர்டர் கூட கொடுத்துருந்துருக்கலாம், இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி அந்த க்ரூடான விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் க்ரூடாக தான் இருக்குது. நீங்கள் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்யூவி வேணும், 20 லட்சத்துக்குள்ளே உங்கள் பட்ஜெட் மேனுவல் போதும்னா இந்த காரை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மோட்டோ வேகன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் கூட நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மளோட பிரதர் ஆலன் வந்து பைக் ரிவ்யூஸ்க்காகவே வந்து ஆலன்ஸ் ஆட்டோமோட்டிவ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சேனலோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு பைக் ரிவ்யூஸ் பார்க்கணும், குவாலிட்டியான கண்டென்ட் பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு, இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், நீங்கள் அதையும் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவர்ஸ் பண்ணுங்கள்.